ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது நம்ம இனோ சேனல். என்னோட சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஸோ என்னோட சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், கமெண்ட் அண்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வீட்டிலையே எப்படி ரெடி பண்ணி ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பூண்டு வந்து உரித்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்திங்கன்னா கால் கப் அளவுக்கு இஞ்சி இருந்தால் போதும். ஸோ அதை பார்த்திங்கன்னா நான் தோல் நீக்கி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ தோலை வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்பூனால் தான் உரித்து எடுக்கிறேன். ஸோ கத்தி வச்சோம் எடுத்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு வராது. இந்த மாதிரி சில்வர் ஸ்பூனால் நல்லா கரண்டி எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாகவே தோல் நீக்க வந்துடும். நீங்கள் வேணால் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்பொழுதுமே இஞ்சி வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தோன்னே இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு தான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து தோல் நீக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கப்பு அளவுக்கு பூண்டு உரிச்சிருக்கேன். அதுக்கு வந்து கால் கப்பு இஞ்சி இருந்தால் போதும். ரொம்ப இஞ்சி வந்து அதிகமாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா கசப்பாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சமாக வந்து இஞ்சி சேர்த்துக்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இதோட ரேஷியோ என்னென்னு பார்த்திங்கன்னா 60-40 ரேஷியோ. அதாவது முக்கால் பங்கு இல்லைன்னா ஒரு பங்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கால் பங்குக்கு கொஞ்சம் கூட இருக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப எடுத்துக்கிட்டால் கசப்பு தன்மை வரும். அதுக்காக தான் வந்து நம்ம ரொம்ப இஞ்சி ஆட் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்லேயே இஞ்சி பூண்டு அரைச்சி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு, இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு பூண்டு இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா கால் கப் அளவுக்கு நான் வந்து இஞ்சியை வெட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இந்த கப்பால் பார்த்திங்கன்னா கால் கப்புக்கு தான் இஞ்சி இருக்கும். ஸோ இந்த கப்பில் வச்சுருக்கேன். அதை வந்து இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதால் கால் கப்புக்கு தான் வந்து இஞ்சி இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு இஞ்சி போதும். ஸோ இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம் இப்போ. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் கேட்கலாம், இதில் தண்ணி ஊற்றி அரைச்சா வீணாக போயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு. வீணாக போகாது. அது வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு, ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட எண்டில் பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வந்து அரைச்சிக்கிட்டேன். இப்போ ஒன்று ரெண்டாக அரைப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் இன்னொரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னொரு தடவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைப்பட்டுருச்சு இஞ்சியும் பூண்டும். இப்போ கடையிலலாம் வாங்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சக்கசக்கையாக இருக்கும், நமக்கு இஞ்சி அரைப்படாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அரைச்சிருக்கிறது நல்லாவே ஃபைன் பேஸ்ட்டாக, நல்லாவே நம்ம இப்போ அம்மியிலலாம் அரைச்சோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்பூனு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆயில் ஆட் பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 மாதம் வரைக்கும் கூட அப்படி நல்லாயிருக்கும், வீணாகவே போகாது. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடையில் வாங்குறத விட நல்லாவே வாசனையாக இருக்கும். நம்ம பிரியாணிக்கு, 65-க்கு, இல்லை கிரேவிக்கு, எதுக்கு யூஸ் பண்ணாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்களும் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக், கமெண்ட் அண்டு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.